ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தின் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அன்பு மகளுக்கு கன்சீவ் ஆகி அபாஷன் ஆயிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் தலையிலையும் அவளுடைய வயிற்றிலையும் கை வச்சு ஜெபம் பண்ண பிறகு கன்சீவ் ஆகி ஒரு அருமையான ஒரு ஆண் பிள்ளை பெற்று எடுத்திருக்கா. நல்ல கலராக அழகா அவள் டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னாலே நான் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன். கூப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு தரிசனமாக அவள்கிட்ட சொன்னேன், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டர் தருவாருமா, கட்டாயம் உனக்கு ஆண் பிள்ளை தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ 3 நாள் தான் ஆச்சு ஆண் பிள்ளை பெற்றெடுத்து, 3 நாள் 1 வாரமாக ஆச்சுன்னு சொன்னாங்க. கையில் கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ஐயா எவ்வளவோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னாங்க. எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணி பள்ளத்தாக்கு, எத்தனையோ குடும்பங்களில் தாங்க முடியாத துயரங்கள். இப்போ சாயந்தரம் கூட ரொம்ப நான் தென்காசியில் எங்கள் டயர் கடையில் வந்திருக்கும் போது அப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த செய்தியை கேட்டேன் டிவியில், என் குடும்பத்துக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆறுதலாக இருந்து மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார். என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், வேதனை நிறைந்த வாழ்க்கையில் இருக்கோம், என் குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த தாயார் அழுதாள். யாரு ஃபோன் பண்ணாலும் சரி அழுகதான், கஷ்டம், கண்ணீர், வேதனை. ஆனால் இன்றைக்கு கண்ணீர் எல்லாம் துடைப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். இந்த வேதனை எல்லாம் மாற்றுவதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். உன் கண்ணீர் எவ்வளவு என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ அழுகிற கண்ணீர் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ உள்ளத்தின் ஆழத்தில் அழுது கொண்டிருக்கலாம், உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ எங்களை யார் காப்பது, யார் எங்களை நேசிப்பது, யார் எங்கள் வாழ்க்கையில உதவி செய்வது அப்படின்னு சொல்லி நீ அநேக நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை கண்டேன். ஆகார் அழுதாள். தன் புருஷனாகிய ஆபிரகாம் அனுப்பிவிட்டார், நாச்சியார் அனுப்பிவிட்டாள், வனாந்திரத்தில் ஓடுற சாபத்தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, சாபத்தேடி ஓடி அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டவர் அங்கு குரல் கொடுக்கிறார், ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாயின்னு சொல்லி கேட்கிறார். அப்பதான் அவ கேட்கா, நீரினை காண்கிற தெய்வம், உலகமே என்னை கைவிட்டு விடும்னு சொல்லி நான் எண்ணினேன். என்னை நேசித்த கணவரே என்னை கைவிட்டு விட்டார், என் அன்போடு அழைத்து கொண்டு வந்த நாச்சியாரே என்னை கைவிட்டு விட்டாள். இந்த உலகத்தில் எல்லாம் கைவிட்டாலும் நீர் என்னை நேசிக்கிற தெய்வம் என்று சொல்லி அவள் சொன்னாள். அதே போல் இந்த உலகத்தில் எந்த நிலைமையில் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கரம் பிடிக்கிறார். கரம் பிடித்து அழாதே என்று சொல்லி உன் கண்ணீரை காணக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் இருக்கார். உன் குடும்பத்தில் எத்தனையோ விதமான மரணத்தை போன்ற கொடுமையான நோயினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், கொடுமையான கடன் பிரச்சனையால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், கொடுமையான காரணத்தால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அழாதே, நான் உன்னை நேசிக்கிற தெய்வம், நான் உன்னை நேசிக்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா, அவர் தான் இயேசு. ஒரு நாதி உன்னை பாதுகாக்காதே, ஒரு காரியம் உன்னை பாதுகாக்காது. பணம் இருந்தால் தேடி வருவான், பணம் போச்சுன்னா அது இல்லை. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை வழிநடத்த முடியாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை உண்டு. அவங்க ஆண்டவரை தேடி இருப்பாங்கண்ணா, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்துருப்பாங்கண்ணா. வாழ்க்கையில் இந்த கஷ்டமே இல்லை, மெய்யான ஒளியாகிய தேவனிடத்தில் வந்திருப்பாங்கண்ணா. அவர் ஆண்டவர் வழிநடத்தியிருப்பார். எத்தனை விதமான குறைகள் வந்தாலும் குறைகளை நிறைவாக்குற தெய்வம், குறைகளை நிறைவாக்குற தெய்வம். காண அவர் திருமண வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கோம், ரசம் குறைவுபட்டு போச்சு, தாயார் எல்லாம் சொல்கிறாங்க, மரியாள்கிட்ட சொல்கிறாங்க,
மரியாள் ஆண்டவர் சொல்றா, அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிறியது உனக்கு எனக்கு என்ன, என் வேலைன்னு வரலங்காரு. அது மாத்திரமல்ல, சொல்லிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த தொட்டியில் தண்ணி நிரப்புங்க, கற்சாடிகள் 6 கற்சாடியும் தண்ணி நிரப்புறாங்க, இதை மொண்டு போய் கொடுங்கிறாரு. தண்ணீரை ரசமாக்கக்கூடிய கிருபை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டு ஐயா. இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்தா திரும்ப வாங்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு தான் உண்டு. ஆனா ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை கொடுத்து வழி நடத்துகிறவருமான மெய்யான ரட்சகர் யாருன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். இன்னைக்கு அநேகம் இருக்கு தெரிந்து கொள்றதில்லை, அநேகம் அதை அறிந்து கொள்றதில்லை. கடவுளுக்கு தவிர வேற உலகத்துல எந்த காரியத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது. இன்னைக்கு அந்த கானாவூர்ல அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தை நடத்தினாரு. இன்னைக்கு 6 கற்சாடியில ஒரு கற்சாடி இன்னைக்கு சாட்சியா இருக்கு. அதே கானாவூர்ல ஒரு கற்சாடி இன்னைக்கு ஜீவனில் தேவனுக்கு சாட்சியா அந்த கற்சாடி இருக்குது. ஆண்டவர் சுற்றி திருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்யற, சுற்றி திருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்யறவே சுற்றி திருந்தார். ஒருமுறை சென்னை பட்டணத்துல 2 ஊழியக்காரங்க, தேமசான ஊழியக்காரங்க, திடீர்னு சொல்லி தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. அவருடைய தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. ICU-ல இருந்தார், 48 மணி நேரம் டைம் குடிச்சிட்டாங்க. இதுக்குள்ள மரிச்சு போவேன்னு சொல்லி கோமா ஸ்டேஜில் இருக்கார். திடீர்னு சொல்லி ஒரு அண்ணனுக்கு எண்ணம் வந்தது, அன்பு சகோதரர் டிஜே ஐயாட்ட பேசி பார்க்கலாமா என்று சொல்லி. தினகரன் ஐயா இறக்க போகிற டைம், அந்த நேரத்தில் அவங்க பலகீனமாக இருந்த நேரம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நீ நேசிக்கிற சகோதரன் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆனால் பிரதர் உடனே கிளம்பிட்டாங்க, வீட்டில் எல்லாரும் போகக்கூடாதுன்னு தேட, அவங்களே சுகீனமாக இருக்காங்க, பரவாயில்லை. ஒரு வீல் சேர்ல காரில் கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. 3வது மாடி லிஃப்டில் போயிட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிரதருக்கு மட்டும்தான் விடுவோம், வேற யாரையும் விடலை. ஊட அன்பு சகோதரர் எர்னஸ்ட் பிரதர் கூட போகிறாங்க, அக்கா மகன் போனாங்க, பேஷண்ட்டுக்கிட்ட போனாங்க. அவன் முகத்தை பார்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, ஒரு வார்த்தை தான், லாடை நீடியும் சென்றுகும் பேக், லாடை நீடியும் சென்றுகும் பேக், ஒரே வார்த்தை சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. 5 நிமிடங்கள்ல ஆகலை, வந்து காரில் உட்காந்து கார் ஸ்டார்ட் ஆக போகுது. வார்டு பாய் ஓடி வரான், ஐயா நீங்கள் ஜெபித்த பேஷண்ட்டு எழும்பியாச்சுட்டு சொல்லி. ரொம்ப ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம், நீங்க ஜெபித்த பேஷண்ட் எழும்பிட்டாங்க ஐயா, ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு கேட்டா, எழும்பின பேஷண்ட் சொன்னாரா, இயேசப்பா ஆவியை எடுத்துட்டாங்க. ஆனா பிரதர் வந்து ஜெபம் பண்ண பிறகு இயேசப்பா சொன்னாங்க, தம்பி நீ இருக்க வேண்டாம், நீ போயிடு, என் மகன் கேட்டான், அவனுக்கு பதில் சொல்ல முடியாது, ஊழியத்தை நிறைவேற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டார்னு சொன்னாரா. காரணம், இன்றைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையை தந்து கிருபையை தந்து இன்றைக்கும் வழிநடத்தக்கூடிய தெய்வம் உலகத்தில் உண்டானா, அவர் தான் இயேசு. ஒரு மனிதனால் அல்ல, ஒரு மனுஷ சுபாவத்தால் அல்ல, ஆண்டவருடைய அன்பு தான் மனிதனை நிறைவேற்ற முடியும். அவருடைய அன்பு தான் இன்றைக்கு அநேக காரியங்களை செய்ய முடியும். அன்னைக்கு என்னுடைய செய்தியை நான் கேட்டேன், பழைய காலத்து கேசட்டு, நைட்டில் உட்காந்து ஒரு கேசட்டை ஃபுல்லாக கேட்டேன். கேட்கும்போது பாம்பேயில் ஒரு சகோதரன், 14 ஆண்டுகளவோ 12 ஆண்டுகளோ குழந்தை இல்லையா, குழந்தை ஒவ்வொரு நாட்களும் வயிற்றில் உருவாகும் அபாஷன் ஆகிடும். 3 மாதம் 2 மாதம் அப்படி வந்தோடனே அபாஷன் ஆகிடும், ஒன்றுமே தெரியல. ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், தேவதாசனாகிய டிஜே சையா பற்றி கேள்விப்பட்டிருக்கான், அந்த ஜீசஸ் கால்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கான், அந்த ஃபோனை அடித்து ஃபோன் அடித்து கேட்டிருக்கான். ஃபோனை வச்சு கேட்டுச்சுட்டு பாம்பேன்னு சொன்ன உடனே பிரதர் கையில் ஃபோனை கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே பிரதர் பேசியிருக்காங்க, என்னன்னு சொன்ன உடனே, எனக்கு இப்படிப்பட்ட நாட்களில் அபாஷனாவே என் குழந்தை போய்கிட்டு இருக்க ஐயா, எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே பண்ண முடியலை, ஆனால் ஆண்டின் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுப்பது போல தெரியுது, கடவுளுக்கு சாட்சியாக கடைசி வரைக்கும் நான் வாழுவேன்னு சொன்னான். பிறகு சொன்னாங்க, ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டு இந்த முறை உனக்கு நல்ல குழந்தையை தரப்போகிறார், ஆண் குழந்தையை தருவார்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. காலம் கடந்தது, கரெக்டாக 9 மாதம் சில்லுறான், உடனே பிரசவத்துக்காக கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அட்மிட் பண்ணுற டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை செத்து பிறந்திருக்கு தம்பி, சீக்கிரம் நீ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த குழந்தைக்கும் கேடு, இந்த தாய்க்கும் கேடு, என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிருக்காங்க. உடனே அவன் சொல்லியிருக்கான், ஒரு நாள் டைம் விடுங்க ஐயா,
ஒரே ஒரு நாள் டைம் கொடுன்னு கேட்டிருக்கா. தம்பி அப்படி தர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, உன் கையில் இல்லை, கடையில் வாங்குற பொருள் இல்லை. இல்லையா, ஆண்டவர் பார்ப்பான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பிரதர்கிட்ட பேசியிருக்கான். கரெக்டாக ஃபோன் கிடச்சிருக்கு. ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் விசுவாசித்தேன், ஆனால் இன்றைக்கு என் குழந்தை மறித்தது போயின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்களே ஐயா, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருக்கான். உடனே பிரதர் சொல்லியிருக்கேன், உடனே ஜெபம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட நேரே பேசக்கூடிய ஒரு பெரிய கிருபை வரப்பெற்றவங்க. உடனே கேட்டோன்னு, தம்பி நீ உடனே போ, வந்து குழந்தைக்கு ஜீவன் இருக்கு, அதை டாக்டர் கொடுத்து செக் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் போயிருக்கான். டாக்டரோட உடனே திட்டிருக்காரு, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறியப்பா, பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க, நான் தானே சொல்லியிருக்கேன். இல்லையா, அவர் காலை பிடிச்சு இந்த ஒரு முறை செக் பண்ணுங்க, அது என்ன பணம் வந்தாலும் நான் தாரேன்னு சொல்லிட்டான். செக் பண்ண அந்த குழந்தையில ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தவுடன் டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, ஐயா நான் இதுவரைக்கும் பார்க்காத சரித்திரம், 25 ஆண்டுகள் அனுபவத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு சொன்னாராம். காரணம், இன்றைக்கும் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். மீகா 7:15 வாசிக்கும் போது, நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போல, புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் காணப்படுகிறேன் என்று சொன்னார். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்குத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஒருவேளை வாழ்க்கையிலே நீ அற்புதம் இல்லாமல் வாழலாம், கஷ்டங்கள் இல்லாமல் வாழலாம், வேதனையான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் கிருபை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார், கிரியை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். நீ கடவுளுக்கு சாட்சியாய் வாழணும். ஆண்டவர் கேட்குது அதுதான், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக கொடூரமான அடிகள் அடிக்கப்பட்டேனே, 40-39 அடிகள் அடிக்கப்பட்ட என் முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறினதே, நீ எனக்காக என்ன செய்ய போகிறா, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆண்டவர், இந்த உலகத்தில் பிறந்த நான் உமக்காக வாழ்வேன், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை ஆண்டவர் மந்தைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் நிற்பேன், திறப்பலை நிற்கக்கூடிய மகனாய் மாறுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தின் ஒப்பு கொடுத்து நீ வாழ வேண்டும். வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனோ என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி மதியீட்டை திருப்பினார் ஆண்டவர். யோனா தீர்க்கதரிசி வருத்தப்படாமல் இருந்தான் ஆத்மாக்கள் மேல மேல. ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதா, வருகைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனோ, கண்ணீர் விட்டு அழுதா. அழுது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் இசைக்கில் 22:30 நான் தேசத்தை அழிக்காத விடைக்கு திறப்பலை நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். திறப்பலை நிற்கக்கூடிய மகனாய் மகளாய் நீ வருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகத்தை எந்த சம்பாத்தியம் உனக்கு நிற்காது, எந்த விதமான காரியங்களும் உனக்கு நிற்காது, எந்த பணமும் உன்னை ஆஸ்வதிக்கப்பட முடியாது, பணமெல்லாம் குப்பை குப்பை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீதியெல்லாம் கந்தை, ஆனால் ஆண்டவருடைய நீதியோ அவர் நியாயாதிபதியாய் வரும்போது, நியாயாதிபதி சிங்காரத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவர் நியாயந்திருக்கும் போது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும்? சத்தியத்தின்படி நியாயந்திருப்பார், சத்தியத்தின்படி நியாயத்திருப்பார். அதை நீ மனதிலே அறிந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தினை செய்வாயானால், தேவன் பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தினை செய்வாயானால், அப்படித்தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல தகப்பனே, இந்த பிளாரன்ஸ் எஸ்டேட்டுக்காக வருகிறோம், இங்கு வாழுகிற மற்ற எல்லா மக்களுக்காக வருகிறோம், மேனேஜருக்காக வருகிறோம், ஒவ்வொரு இலாக்காக டிப்போக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம், ஆண்டவர் இந்த கம்பெனி உரிமையாளருக்காக வருகிறோம். தேசத்தில் மழையிலேயப்பா தகுந்த மழையை கட்டிட்டு தாங்க, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் சுமூசமாய் முடிய நிற்கிறபை தாங்க. எப்படிப்பட்ட மனக்கலக்கத்தோடு மன போராட்டத்தோடு இருந்தாலும் போராட்டங்கள் எல்லா காரியத்தையும் எடுத்து நானே உன் பரியாரியாக கர்த்தர், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதற்குத்தான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக கூட நன்றி சொல்றே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ரத்தத்தையும் சரீரத்தையும் பான பண்ண போறோம், எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. மேற்பர் இயேசுவின் நாமத்தினா ஜெய கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.